பொக்கி பண்ணதைய பாட்டு என்னைக்குமே சாஸ்வதமா நிக்கும் மனத்த. சும்மா ஏமாத்தி பித்தலாடு கோளாறு, மெக்கானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், எக்கோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், கிட்டாரனுடைய வாத்தியங்கள் எல்லாம் போட்டு ஒரு வாய்ஸ பன்மடங்கு பெருசாக்கி காமிக்கிறது. வேற ஒண்ணும் படம் லஹான்னு தான் நிறுத்தியிருப்பான், போகும் ஒரு பக்கம். சாரீரத்தில் இல்ல, மெக்கானிக்கலா கொடுத்து ஜனங்களுக்கு எல்லாம் ஒரு மயக்கத்தை உண்டாக்கக்கூடிய காலம் ஆயிருச்சு. அப்ப ஒரிஜினாலிட்டி என்னுடைய பவர் விழுந்துகிட்டே போகுது. இந்த ஒரிஜினாலிட்டி அடிக்கும் போது ஒரிஜினாலிட்டியில இருக்கிறவனுக்கு உரைக்கத்தான் செய்யுது. இந்த நல்ல சாரீரத்தை அந்த பவர் கொடுத்து கொண்டு வர்றதுக்கு ஏன் முயற்சி செய்யல? ஒரு சாதாரணமாக இருக்கலாம், என்னடா ஒரே ஆளு சும்மாவா பாடிக்கிட்டு இருக்கிறது, ரொம்ப வருஷமா ஒரே ஆளு பாடிக்கிட்டு இருக்காரு, ஒரு மாற்றம் கொடுக்கணும். ஆசை உங்களுக்கு இருக்க வேண்டியதான். ஐயா எல்லாரும் டொப்பி சம்பா அரிசி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், எல்லாருக்கும் அதுதான் பிடிக்குது. டொப்பி சம்பா அரிசி தான் நல்லா இருக்கு. டொப்பி சம்பா அரிசியை நீங்க சாப்பிடாதீங்க சார், கோடை சம்பா அரிசியை சாப்பிடுங்கன்னா எப்படி சாப்பிட முடியும்? நீ ஜீரக சம்பா அரிசியை கொண்டு வந்து வைக்கணும். ஜீரக சம்பா அரிசி வந்துருச்சுன்னா இந்த டொப்பி சம்பா அரிசியை தள்ளிடுவாங்க ஆட்டோமேட்டிக்கா. வேற சம்பா கொண்டு வரல, கோடை சம்பாவே கொண்டாந்து வச்சுட்டு இதை சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்கன்னா மக்கள் அவ்வளவு ஞானம் இல்லாதவங்கல்ல, என்னைக்குமே நல்லது கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த ஒரு அவர்களுடைய வாழ்த்து பலம்தான். எத்தனை விதமான பாடல்கள் ஒவ்வொன்னா அடிக்கிட்டே போகலாம். ஒரு போனால் போகட்டும் போடா, என்ன பாட்டு! ஒரு சிந்தனை செய் மனமே, ஒரு தேவனே என்னை பாருங்கள். இப்ப லேட்டஸ்ட் ஹூ இஸ் தி பிளாக் ஷீட், பாட்டும் நானே பாவமும் நானே, அடிக்கி அடிக்கிட்டே சொல்லிக்கிட்டே போகலாம். எத்தனை காலங்கள் மாறினாலும் இந்த பாடல்கள் மாறவே மாறா. மூன்று தலைமுறை மாறிவிட்டது. மூன்று தலைமுறை மாறி நான் பாடினது கூட தெரியாது, படம் வந்தது கூட தெரியாது. இப்போதைய லேட்டஸ்ட் பிள்ளை ஏரிக்கரையின் மேல நல்லா இருக்குன்னு சொல்லுது. ஆனா இப்ப சமீபத்தில் வந்திருக்கிற பாடல்கள் 6 மாசத்துக்கு அப்புறம் ஆயுள் இருக்குமா? இது நான் கேட்கறது அல்ல, என்னுடைய சொந்தத்தில நான் வந்து சொல்றது அல்ல, நிஜத்தை சொல்லுகிறேன், நிஜத்தை சொல்லுகிறேன். இன்றைக்கு சவுந்தரராஜன் இருப்பான், போய்விடுவான். எத்தனை சவுந்தரராஜன்கள் உதயமாகி இருக்கிறார்கள். நல்ல ஆலமரம், வளர்ந்த ஆலமரத்தை வெட்டுறது மாதிரி நினைக்க கூடாது. 10 ஆலமரத்தை உற்பத்தி செய்யறதுக்கு சக்தி வேணும். கலைஞன் பிறக்கிறான், உற்பத்தி செய்யப்படுவதில்லை. கலைஞன் பிறக்கிறான், அந்த பலத்தினாலதான் நல்லா இருக்கிறது. நானே பேசலைன்னா வேற யாருக்கும் பேசுறதுக்கு திராணியே இருக்காது. அதனாலதான் இந்த வார்த்தையை நான் சொல்றேன். எதிர்காலம் உணரட்டும், காலம் பதில் சொல்லட்டும்.